நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. கோகுல்ராஜ் அவருடைய தாயார் கண்ணீருக்கு நீதியாக கிடைத்திருக்கின்ற தீர்ப்பு. ஆனால் 2015 நடந்த இந்த படுகொலை, இது ஒரு தற்கொலை அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து காவல்துறை அன்னைக்கு வந்து பதிவு செய்தது. சட்டப்படி வந்து ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதை விசாரணை பண்ணணும், தண்டனை கொடுக்கணும், அது தீர்ப்பில் வந்து போகும் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கே நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கு. அன்னைக்கு அதிமுக அரசு அந்த கொலை குற்றவாளியை பாதுகாத்தது. அவரை பிடிப்பதற்கு 100 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. அந்த 100 நாட்களும் அவர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து காவல்துறைக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தார். இந்த வழக்கை விசாரித்த விஷ்ணு பிரியாவுக்கு இவரே வந்து தொடர்பு கொண்டு, என்னமா யுவராஜ் பேசுறேன், விசாரணை அதிகாரியாக இருந்த விஷ்ணு பிரியா தற்கொலை செய்யப்படுகிறார். அது தற்கொலை அல்ல, கொலைங்கொலி. உமா மகேஸ்வரி அவரோட பணியாற்றிய டிஎஸ்பி ஒருத்தர் குற்றம் சுமத்துறாங்க. காவல்துறை அவரையும் வந்து மிரட்டி அச்சுறுத்தி ராமேஸ்வரமோ ராமநாதபுரத்துக்கோ கொண்டு போயிடுறாங்க. இந்த வழக்கை வந்து கொலை வழக்கு அல்லது தற்கொலை அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறையும் அரசு எவ்வளவு வந்து முயற்சி செஞ்சது தெரியுங்களா? தலித் அல்லாதவர்களை ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டமைப்பு செஞ்சு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு டி ஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து தூண்டி விடுற வேலையில வந்து செஞ்சார். அப்போ அந்த பகுதியில் வந்து யுவராஜ் போன்றவர்களும் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டவங்க தான். இதை வந்து நான் சொல்லலை, அவனே வந்து இந்த குற்றவாளியை கொலை குற்றவாளியே சொல்கிறான். இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும். தனி சட்டத்தை இயற்றும் பொழுது அதுக்கு தனி நீதிமன்றம், அரசு வழக்கறிஞர்கள் இது எல்லாமே ஒதுக்குவாங்க. சிறப்பு சட்டம் இயற்றும் பொழுது ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஓராண்டுக்குள்ளே இந்த வழக்கு முடிஞ்சது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னி அரசு அவர்கள். வணக்கம். நேற்றைய தீர்ப்பு வந்துருந்துச்சு, அவர் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் வந்து 3 ஆயுள் தண்டனை யுவராஜுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவரோட தொடர்புடையவர்கள் அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு 10 பேர்த்துக்கு தண்டனை விவரங்கள் கிடைச்சிருக்கு. இந்த தீர்ப்பு நம்பிக்கை அளிக்குதா? இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்த்த தீர்ப்பு. கோகுல்ராஜ் அவருடைய தாயார் சித்ராமா அவர்களுடைய கண்ணீருக்கு நீதியாக கிடைத்திருக்கின்ற தீர்ப்பு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 2015 நடந்த இந்த படுகொலை, அந்த படுகொலையின் போது இது ஒரு தற்கொலை அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து காவல்துறை அன்றைக்கி வந்து பதிவு செய்தது. நீங்கள் வந்து சந்தேக மரணம் அப்படின்னு சொல்கிறது சொல்லுவாங்க, ஆனால் இந்த படுகொலையை வந்து தற்கொலைன்னே பதிவு பண்ணாங்க. அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், என்னையும் கட்சியினுடைய தலைமை நிலையாளர் தகவல் தமிழ்ச்செல்வன் அவர்கள் உடனடியாக சேலத்துக்கு அனுப்பி, சேலத்தில் வந்து நாங்கள் அரசு மருத்துவமனை முன்னாடி அந்த உடலில் இருக்கிற மருத்துவமனையில் நாங்கள் வந்து போராட்டத்தை முன் வச்சோம். அந்த போராட்டத்தை வந்து நாங்கள் எங்களை கைது செய்த பிறகும் மண்டபத்தில் நாங்கள் 3 நாட்கள் தொடர் உண்ணாவிரதம் இருந்து, அவர்கள் வந்து இதை கொலை வழக்காக பதிவு செய்த பிறகு தான் நாங்கள் வந்து வெளியில் வந்தோம். இது சாதாரணமாக வந்து இது கொலை வழக்காக பதிவு செய்யலை. இந்த கொலை வழக்கு பதிவு செய்வதற்கு நாங்கள் போராட்டம் நடத்தினோம். இப்போ ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலையை வந்து கொலை வழக்குன்னு பதிவு செய்கிறதுக்கே எங்களுடைய போராட்டங்கள் இருக்குது. எத்தனையோ வழக்குகள் இருக்குது, ஆனால் இதை வந்து அது ஒரு ஆணவ படுகொலை, இது சாதி ரீதியாக நடத்தப்பட்ட படுகொலை அப்படிங்கிறத காவல்துறைக்கு நாங்கள் சொல்லி, காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து அல்லது போராட்டம் நடத்தி இதை வந்து கவனத்தை ஈர்த்து இந்த மாதிரி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கே வந்து எங்களுடைய போராட்டங்கள் இருந்துச்சு. நீ சட்டப்படி வந்து ஒரு கொலை நடந்துச்சுன்னா அதை விசாரணை பண்ணணும், தண்டனை கொடுக்கணும், அது தீர்ப்பில் வந்து போகும் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸ்க்கே நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்குது. 3 நாட்கள் போராட்டம் நடத்தினோம். அதுக்கப்புறம் எங்களுடைய தலைவர் தலைமையில் வந்து சேலத்திலையும் கடலூர்லேயும் வந்து மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டம் நடத்தினோம். இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்தலைன்னா தமிழ்நாட்டில் வந்து உள்நாட்டு போர் வெடிக்கும்னே சொல்லி எங்களுடைய தலைவர் வந்து அதுக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு. அன்றைக்கி அதிமுக அரசு அந்த கொலை குற்றவாளியை பாதுகாத்தது. அந்த கொலை குற்றவாளி பாதுகாத்தது அடிப்படையில் வந்து, அதாவது இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அல்லது அங்கே இருக்கிற கொங்குமண்டலத்தில் இருக்க அமைச்சர் பெருமக்களும் அன்றைக்கு வந்து அவர்கள் எல்லாம் பாதுகாத்தார்கள். ஆனால் வந்து கொலை குற்றவாளி யாரும் நெருங்க முடியல. விடுதலை சிறுத்தைகள் தான் அந்த நேம்டு அக்யூஸ்ட்னு சொல்கிற அந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரனுடைய தலைவர் யுவராஜ் அவருடைய பேரை வந்து நாங்கள் தான் வந்து சொல்கிறோம். அவன் தான் படுகொலை செஞ்சான் அப்படிங்கிறத நாங்கள் தான் சொல்கிறோம். அப்போ சொன்னதின் அடிப்படையில் தான் காவல்துறை அந்த கோணத்தில் வந்து கொண்டு போய் விசாரித்து, அதுக்கப்புறம் சிபிசிஐடி விசாரணை போடப்பட்டது. ஐஜி, இப்போ இருக்கிற ஐஜி அன்பு அவர்கள் தான் அந்த சிபிசிஐடியினுடைய எஸ்பியாக இருந்தார். அவர் தான் நேரடியாக போய் 100 நாட்கள் கழித்து அந்த கொலை குற்றவாளியை கைது செய்து, இந்த தீர்ப்புக்கு பின்னாடி இருக்கிற விலை
இப்போ அந்த தீர்ப்புக்கு இன்றைக்கி வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி இருக்குல்ல, நாங்கள் பட்ட பாடுகள் இருக்குல்ல, அதை நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நேற்றைக்கு வந்து நீதியரசர் வந்து இரண்டு தரப்பையும் விசாரிச்சுட்டு பாதிக்கப்பட்ட அந்த சித்தராமா அவர்களுடைய வாதத்தையும் கேட்குறாரு. உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு சொன்னோம்னா அந்த அம்மா சொல்கிறாங்க கொலை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனாலும் அவர் வந்து அந்த தீர்ப்பில் வந்து எல்லோருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க, இவருக்கு வந்து 3 ஆயுள் தண்டனை அப்படிங்கிற சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த தீர்ப்பில் என்ன ரொம்ப நாங்கள் பாராட்டக்கூடிய தீர்ப்பு என்னென்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்தை வந்து அதில் முன்வைக்கிறார் நீதிபதி. சாதி மறுப்பு திருமணம், அதாவது கலப்பு திருமணம் செய்தால்தான் சாதி ஒழியும் அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறாரு. அப்போ அந்த அம்பேத்கருடைய கருத்தை நான் இங்கே வந்து முன்வைக்கிறேன். இது வந்து வரவேற்கக்கூடியது, இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் வரவேற்கக்கூடியது அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொட்டேஷனை நீதியரசர் வந்து முன் வச்சது அப்படிங்கிறது உண்மையாகவே வந்து இந்த தீர்ப்பினுடைய சாரம்சம், அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதை நான் வந்து பார்க்குறேன். அதுலேயும் வந்து அவர் என்ன சொல்கிறார், இந்த தண்டனையை குறைக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு எழுதுகிறார். இதுகாரம் வந்து எழுதப்பட்ட தீர்ப்புகளில் மேல்முறையீடு செய்வாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் இவர் சொன்ன இதில் வந்து இவங்களுக்கு வந்து எந்த சலுகைகளும் கொடுக்கக்கூடாது, ஒரு நன்னடத்தின் அடிப்படையிலையோ இல்லை வேறு எந்த அடிப்படையிலையோ நீங்கள் வந்து எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. வரவேற்கக்கூடிய தீர்ப்பு தான். ஆனால் நிறையா மக்கள், நிறையா தோழர்கள் அல்லது அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நீங்கள் வந்து அந்த கொலை குற்றவாளி யுவராஜுக்காவது மரண தண்டனை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு வந்து மரண தண்டனை கொள்கைக்கு எதிரான இயக்கம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதுக்குள்ளே போகலை. ஆனால் இந்த தண்டனை, இந்த தீர்ப்பு வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்றணும்னு எங்களுடைய தலைவர் அவர்கள் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலையும் பேசினார், மக்கள் மன்றத்திலையும் பேசுகிறோம். வருகின்ற சட்டப்பேரவை தொடரில் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சிறப்பு சட்டத்தை இயற்றணும்னு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கின்றோம். தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமை நிகழ்வுகளோ அல்லது ஆணவ படுகொலைகளோ நிகழ்ந்துட்டு இருக்க ஆங்காங்கே நாம் பார்க்க முடிகின்றது. அதற்கு இப்படி நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்புகளும் அவ்வப்போது வரக்கூடிய தன்மை இருக்குது. இந்த சூழலில் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறீங்க, இந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கிலேயே கூட குற்றவாளியை அதிமுக தலைவர்கள் பாதுகாத்ததா, ஆனால் அவங்க ஆட்சி காலத்தில் தானே இந்த விசாரணைகள்லாம் நடைபெற்றுச்சு. அப்போ எப்படி அந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம சுமத்த முடியுது? வழக்கு பதிவு செய்வதற்கே எப்படி போராடணுமோ அதே போல் விசாரணை நடத்துவதற்கும் நாங்கள் போராட்டம் நடத்தணும். இது வந்து அதுவாக நடக்கலை, நாங்கள் நடத்துகிறோம். நாங்கள்னா பாதிக்கப்பட்ட மக்கள். ஏன் இதை நாங்கள் வந்து சொல்கிறோம்னா, தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையினுடைய தலைவர் யுவராஜ் அவரை பிடிப்பதற்கு 100 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த 100 நாட்களும் அவர் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து உரையாடிக்கிட்டே இருந்தார், காவல்துறைக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்தார். இந்த வழக்கை விசாரித்த விஷ்ணு பிரியாவுக்கு இவரே வந்து தொடர்பு கொண்டு, என்னம்மா நான் தான் வந்து யுவராஜ் பேசுகிறேன், நீங்கள் தேடிட்டுருக்கிற யுவராஜ் பேசுகிறேன், இவரே வந்து சொல்கிறாரு. தொலைக்காட்சிகளுக்கு இவரே வாட்ஸ்அப் பண்ணப்புனார், இவரே வந்து எல்லா இடங்களையும் பேசுகிறாரு. ஒரு காவல்துறை ஒரு குற்றவாளியை வந்து, அதுவும் நீங்கள் வந்து அவர் எப்பவுமே மொபைல் வச்சுருக்கிறாரு அப்படின்னா இருக்கிற டெக்னாலஜியில் வந்து எளிதாக கைது செஞ்சிடலாம். ஆனால் 100 நாட்கள் வந்து அவரை பாதுகாத்தது யாராக இருக்கணும்? கொங்கு மண்டலத்தில் தான் இருக்கிறாரு, கொங்கு மண்டலத்தில் தான் அவர் கைது செஞ்சாங்க. நீ லொக்கேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், இப்போ இருக்கிற லொக்கேஷனில் இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நானே வந்து நண்பர் எங்கே இருக்கிறாருன்னு நானே கண்டுபிடிச்சிடும், லொக்கேஷனில் நானே கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? அப்போ எங்களுடைய போராட்டம் வந்து தீவிரமானது. எங்களுடைய தலைவர் அவர்கள் சேலத்திலும் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டம் நடத்தினார், கடலூர்லேயும் போராட்டம் நடத்தினார். சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டோம், அதுக்கடுத்து சிபிசிஐடி விசாரணை போட்டாங்க. அதில் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி எங்களுக்கு கிடைச்சார், அவர் தான் அன்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரி. இப்போ அவரெல்லாம் வந்து இதில் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இந்த விசாரணை போட்டதுக்கப்புறம் தான் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தேட ஆரம்பிக்கும் போதே 100 நாட்கள் ஆயிடுச்சே, நீங்கள் சொல்கிறீங்களே அதிமுக அரசு தான் வந்து போட்டிருக்குன்னா, இந்த விசாரணை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கு பதிவு செய்வதற்கும் எங்களுடைய போராட்டம் தீவிரமானது, கொலை குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் எங்களுடைய போராட்டம் தீவிரமானது. அதுக்கு பிறகு தான் வந்து விசாரணையை தொடங்குச்சு. விசாரணை அதிகாரியாக இருந்த விஷ்ணு பிரியா தற்கொலை செய்யப்படுகிறார். அது தற்கொலை அல்ல, கொலைங்கொலி. உமா மகேஸ்வரி அவரோட பணியாற்றிய டிஎஸ்பி ஒருத்தர் குற்றம் சுமத்துகிறாங்க. காவல்துறை அவரையும் வந்து மிரட்டி அச்சுறுத்தி அவர் பணி செஞ்ச ராமேஸ்வரமும் ராமநாதபுரத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் எவ்வளவு தடைகள், எவ்வளவு வந்து இந்த வழக்கை வந்து கொலை வழக்கல்லது தற்கொலை அப்படின்னு சொல்கிறதுக்கு காவல்துறையும் அரசும் எவ்வளோ வந்து முயற்சி செஞ்சது தெரியுங்களா?
இன்றைக்கி அன்னைக்கு வந்து சிறப்பு வழக்கறிஞராக போட்டார். நீங்கள் சொல்கிற வழக்கு வந்து அதிமுக காலத்தில் நடந்துச்சுன்னா அன்னைக்கு அரசு வழக்கறிஞராக போட்ட பாப்பா மோகன் அவர்கள் இன்றைக்கி தான் அதை வந்து வெளியில் சொல்கிறாரு. எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கலன்றாங்களே. நீங்கள் அந்த வழக்குக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கொடுக்காததுக்கு ஒற்றை காரணம் நம்ம வந்து சொல்கிறதுக்கு இந்த அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட பாப்பா மோகன் அவர்களுடைய கருத்தை நமக்கு வந்து போதும். அது ரொம்ப நம்ம முக்கியமாக வந்து பார்க்குறேன். அதனால் வந்து இந்த வழக்கில் துளியளவும் வந்து பெருசாக கவனம் செலுத்தாமல் கொலை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருந்தது. இந்த விஷயம், அதாவது கோகுல்ராஜ் கொலை நடந்திருக்கு அப்படின்ற தகவல் கிடைத்தபோது, அல்லது இந்த சம்பவம் நடந்த காலகட்டங்கிறது ஒரு முக்கியமான காலகட்டம், அப்போ இப்படி ஒரு படுகொலை வந்து மேற்கு பகுதியிலேயும் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு முதல் முறையாக தெரிய வரும் பொழுது, அல்லது அமைப்புக்கு தெரிய வரும் பொழுது என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தீங்க, அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நினச்சிருந்தீங்க? பொதுவாக கொங்குமண்டலம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதிய ஆதிக்கமுள்ள ஒரு பகுதி அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம். நாங்கள் வந்து பல இடங்களில் வந்து அந்த பகுதியில் பணி செய்கிறோம், களப்பணி செய்கிறோம். சாதி ரீதியான போராட்டங்கள் இருக்குது, கொடுமைகள் இருக்குது, சாதி வேறுபாடு இருக்குது, இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த இளவரசன் படுகொலைக்கு பிறகு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அனைத்து சமுதாய பேரவை அல்லது பேரியக்கம்ங்கிற பேரில் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சார். நீங்கள் வந்து இந்த படுகொலைக்கு மூல காரணமே வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா நான் அது கருத்தியல் ரீதியாக சொல்கிறேன். அவர் தான் வந்து கத்தி எடுத்து கொடுத்தாரு, அவர் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும். ஒரு ஒரு தலைவன் அப்படின்னா வந்து அந்த சமூகத்தை வழிநடத்துவதற்கு நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு பொறுப்பு இருக்கணும். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பணி தலித் அல்லாதவர்களை ஒருங்கிணைச்சி ஒரு கூட்டமைப்பு செஞ்சு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு டிஷர்ட் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு நம்ம வீட்டு பிள்ளைகளை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அந்த சமூகத்தை வந்து ப்ரோவோக் பண்ணார். நீங்கள் வந்து தூண்டி விடுற வேலைகளை வந்து செஞ்சார். அப்போ அந்த பகுதியில் வந்து இந்த நீங்கள் சொல்கிற இந்த குற்றவாளி யுவராஜ் போன்றவர்களாம் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டவங்க தான். நிறையா அந்த மாதிரி நபர்கள் தலித்துகள் மட்டும் கலந்துக்கல, மற்ற எல்லா சமூகத்தையும் வந்து தலித்துகளுக்கு எதிராக திசை இருப்பில் ரொம்ப முக்கியமானது. இந்த கருத்தியல் இருக்குல்ல, நம்ம சாதி பொண்ணுன்னு ஒரு சாதி கல்யாணம் முடியக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்தியல் வந்திருக்குல்ல ராமதாஸ் அவருடைய கருத்து, அந்த கருத்து வந்து இங்கே போய் சேர்ந்துருக்கு, இந்த இடத்துல போய் சேர்ந்துருக்கு. அதுக்கு பிறகு தான் வந்து எங்காவது ரெண்டு பேர் இதை வந்து நான் சொல்லலை, யுவராஜே வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சி பேட்டியில் வந்து நேர்பட பேசல வந்து சொல்கிறான். இது ரொம்ப முக்கியமான சாட்சியமாக வந்து நீதிபதி சொல்கிறாரு. நீதி தீர்ப்பிலே வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய ஆசிரியர் கார்த்திக் செல்வன் அவருடைய சாட்சியத்தை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன் இதை சொல்கிறோம்னா அவனே வந்து இந்த குற்றவாளி கொலை குற்றவாளியே சொல்கிறான். இந்த மாதிரி வந்து நாங்கள் தான் அந்த திருச்செங்கோடு மலை உச்சியில் இருக்கிற கோயில், அந்த கோயிலில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் தூக்கிட்டு வந்தோம், நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம், இவனே சொல்கிறான். எல்லா சாட்சிகளும் இவனே வந்து சொல்கிறான். அப்போ இதில் என்னென்னா இது மாதிரி பல வேளை பல இடங்களில் நாங்கள் செஞ்சுருக்கிறோங்கிறத வாக்குமூலமாக சொல்கிற போது, அப்போ இந்த கொங்குமண்டலம் பகுதியில் வந்து இம்மாதிரியான இதுதான் முதல் மர்டரா அப்படிங்கிறது இல்லாமல் இன்னும் கூடுதலாக கூட எங்கேயாவது நடந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், அப்போ அதையும் வந்து நம்ம வந்து தீர விசாரிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து அப்படி தான் நாங்கள் வந்து பார்த்தோம். அன்றைக்கி அதை தான் சொன்னோம். அப்போ கொங்குமண்டலத்தை வந்து ஒரு வன்கொடுமை பிரதேசமாக, வன்கொடுமை நடத்தப்படுகின்ற பிரதேசமாக அதை மாற்றணும் அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ச்சி அங்கேயே நாங்கள் வந்து 2015 நாங்கள் வந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். இப்போயும் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். அங்கே வந்து ஒரு ஒரு அதிகமாக வந்து கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் வந்து இந்த சமூகம் தான் அப்படிங்கிறதுக்காக குற்றம் சுமத்தில் அங்கே கூடுதலாக வந்து கல்வியிலையோ இல்லை வேலைவாய்ப்புலேயோ கூடுதலான வாய்ப்புகளை வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்து ஒரு சமத்துவத்தை கொண்டு வர்றது மூலமாக அதெல்லாம் மாற்ற முடியும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எந்த சமூகத்தின் மீது எங்களுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்புணர்ச்சியோ அல்ல. ஏன்னா திடீர்னு வந்து அவங்க எங்கள் மேலே வந்து வெறுப்புணர்ச்சி கொள்ளலை. நீண்ட காலமாக இந்து சமூக கோட்பாட்டில், வர்ணாசிரமத்தில், சனாதனத்தில் இந்த கோட்பாடு இருக்குது அப்படிங்கிறத வந்து உள்வாங்கிக்கிட்டு தான் அவங்க வந்து செயல்படுறாங்களே ஒழிய எங்களுக்கு எந்த விதமான வெறுப்புணர்ச்சியும் அல்ல அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவிட விரும்புகிறேன். அதனால் அந்த கொங்கு மண்டலத்தில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கூடுதலாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் அரசுக்கு இப்போவும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.
வழக்கமாக தென் மாவட்டங்களில் இல்லைன்னா வட மாவட்டங்களில் சாதிய பிரச்சனைனோ கலவரம்னோ அல்லது இந்த மாதிரி ஆணவ படுகொலைனோ காதலித்த பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது வரக்கூடிய செய்திகளை வந்து நம்ம கடந்த காலங்கள் அதிகமாக பார்த்துருக்கோம். மேற்கு மண்டலத்தில் அப்படின்னு பெருசாக இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைங்கிறது இந்தியா முழுக்கவே இருக்குது. வன்கொடுமைகளோ அல்லது தீண்டாமையோ இந்தியா முழுக்கவே இருக்குது. இந்த பாரபட்சமான நடவடிக்கைலாம் இந்தியா முழுக்கவே இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அது பிரச்சனையாக ஒரு சமூக பிரச்சனையாக தீவிரமாக ஒரு கைகிழப்பாகவோ அல்லது ஒரு ஒரு கலவரமாகவோ நடக்கிறதுன்னா அது அந்த பகுதி இல்லை அப்படின்ற ஒரு பார்வை இருந்துச்சு. இப்போ முதல் முறையாக இந்த கொலை அப்படின்றது ஒரு பெரிய செய்தியாக மாறிருந்துச்சு. இந்த பகுதிகளையும் இப்படி நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பிருந்துச்சு. அது நீங்கள் எப்படி எதிர்கொண்டிருந்தீங்க அப்படி ஒரு? இல்லை, நாங்கள் எங்களுக்கு ஒரு கோட்பாட்டு புரிதல் இருக்கிறதுனால கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே வந்து இந்த மாதிரியான சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது. நீங்கள் சொல்கிறது போல் கொங்கு மண்டலத்தில் வந்து சவுத்து மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா சவுத்து மாதிரி தலித்துகளுடைய எழுச்சி இல்லை அப்படின்னு வேணால் நமக்கு சொல்லலாம். எங்கெல்லாம் வந்து எதிர்த்து களமாடுற இடங்கள் இருந்துச்சோ அங்கெல்லாம் வந்து கலவரங்களோ வன்முறையோ இருக்கும். அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடங்கியிருக்க முடியாது, அமைதி வேணுங்கிறதுக்காக அடங்கியிருக்க முடியாது அப்படிங்கிறது சவுத்தில் வந்து நாங்கள் பல இடங்களை நாங்கள் வந்து நிரூபிச்சிருக்கிறோம். எங்களுடைய உரிமைகளை மீட்பதற்கு களத்தில் நின்றுருக்குறோம், போராடியிருக்கிறோம். நேரடி தாக்குதல் ஈடுபடுற இடங்களில் கூட வந்து எதிர்த்து நின்று வந்து அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இப்படி வந்து தென் மாவட்டங்களில் 90களின் தொடக்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருந்தது. கொங்கு மண்டலத்தில் வந்து அந்த எழுச்சி வந்து குறைவாக இருந்தது அப்படிங்கிறது வந்து எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அப்போ அங்கே வந்து நாங்கள் ஒரு எஜுகேட் பண்ண வேண்டியது அல்லது அவங்கள அஜிடேட் உட்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து தான் இந்த மாதிரியான படுகொலைகளை வந்து நாங்கள் வந்து எந்த இடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமூகத்தின் மீது வந்து நாங்கள் குற்றம் சுமத்தியோ ஒரு சமூகத்தை வந்து நாங்கள் வந்து இழிவுபடுத்தியோ ஒரு சமூகத்தை வந்து பொறுப்பாக்கணும் அப்படிங்கிறதுக்கோ எங்களுடைய எண்ணம் இல்லை. ஒரு சமுதாயம் வந்து நாகரிக சமுதாயம் மாறணும், இந்த வந்து ஒரு சாதி எப்படி உருவாக்கப்பட்டது, அந்த சாதியினுடைய நுட்பம் என்ன அப்படிங்கலாம் புரிந்து கொண்டு நாங்கள் வந்து இதை வந்து பேசுகிறோம். அதனால் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற கோட்பாடு அப்படிங்கிறது சனாதன கோட்பாடு, இந்துத்துவ கோட்பாடு. இந்துத்துவ கோட்பாட்டை ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து இன்றைக்கி வந்து முன்னெடுத்து செல்லுது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் ஆர்எஸ்எஸ்ஐ இருக்கிற நிலைப்பாட்டை நாங்கள் வந்து முன் வச்சுருக்குறோம். அதனால் வந்து நீங்கள் சொல்கிறது போல் எந்த இந்த மாதிரியான எந்த சம்பவங்களுமே வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது நாங்கள் வந்து அதை வந்து குற்றம் சுமத்தாமல் ஒரு கோட்பாடு வந்து அவங்கள வழி நடத்துது. அந்த கோட்பாட்டை அவங்க உள்வாங்கிக்கிட்டாங்கனால இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை மாற்றுவதற்கு நாங்கள் கருத்தியல் ரீதியாக நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோம். முதல்ல ஒரு வேற வழக்கறிஞர் இருந்து மாற்றப்பட்டிருக்கிறாரு, அரசு வழக்கறிஞர். அரசு தரப்பில் குடும்பத்தின் சார்பில் கேட்டு இந்த பாப்பா மோகன்றவங்கிறையே போடணும், குடும்ப தரப்புலேருந்து கேட்டு வாங்கியிருக்கிறாங்க இவர் ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞராக இருக்கணும் அப்படின்னு. அப்போ இவங்களை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? இல்லை, வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களை பொறுத்தளவு ஒரு சமூக நீதிக்காக, அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் வந்து தாழ்த்தப்பட்ட அல்லாதவர் தான் அவர். அவருடைய செயல்பாடுகள் எப்படி வந்து நீதிநாயகம் சந்துரு அவர்கள் எப்படி வந்து ஒரு பொதுவான ஒரு சமூக நீதிக்காக வழக்கறிஞராக ஒரு தொழில் செஞ்சாரோ, ஒரு பணமும் வாங்காமல் இந்த மாதிரி அன்னாடம் கட்சிகள்கிட்ட வந்து அவர் பணம் வாங்குறதில்ல. அதுபோல் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களும் அப்படி தான், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்க பின்னணியிலேருந்து அவர் வந்து செயல்பட்டுருக்கிறாரு. ரொம்ப எளிமையானவர், ஜுடிஷியல் சைடில் அவர் ரொம்ப வலிமையானவர். அப்போ அந்த அடிப்படையில் இந்த வழக்கில் வந்து அவரும் வந்து ஆரம்பத்துலேருந்து போராட்ட காலத்திலே அவர் இணைந்தவர், எங்களோடு இணைந்து அவர் வந்து போராட்ட காலத்தில் செயல்பட்டவர். நீதிமன்றத்தில் அவர்கிட்ட ஒப்படைச்சோம்னா இது வெற்றிகரமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் வந்து அவருடைய பேரை வந்து முன்மொழிஞ்சார். பாப்பா மோகன் அவர்கள் வரணும் அப்படிங்கிறத முன்மொழிஞ்சார். குடும்பத்தினரும் அதுவே வந்து சொன்னாங்க. அப்போ ஒரு இந்த வழக்கில் வந்து முழு அறிவாற்றல் உள்ள ஒரு வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள், ஒரு அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு வழக்கறிஞர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வழக்கறிஞர், சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகின்ற ஒரு வழக்கறிஞர், இந்த சமூகத்தில் ஒரு சீர்திருத்தம் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் போட்டால் வந்து இந்த வழக்கு வந்து நேர்மையாக நடக்கும். அரசு சைடில் எந்த திசை திருப்பலும் எந்த பின்னடைவு ஏற்படாத அளவுக்கு இவர் வழக்கை வந்து நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனால நம்ம வந்து அவரை வந்து முன் வச்சோம். அந்த நம்பிக்கைக்கு ஏற்றபடி அவர் வெற்றிகரமாக இதை நடத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது இது இதை முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு இனி இப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கான ஒரு போராட்டமோ இல்லை சட்ட போராட்டமோ அல்லது அப்படி ஒரு சம்பவமே நடக்காமல் தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்க முடியுன்ற நம்பிக்கை வந்திருக்கு? இல்லை, இப்போ வந்து நாங்கள் தொடர்ச்சியாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கூடுதலாக வந்து இந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம். நாடாளுமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் 2009 இந்த கோரிக்கை வைக்கிறார்.
இப்போவும் வந்து அந்த கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. இது தனி சட்டம் இயற்றணும், இந்தியா முழுக்க இந்த சட்டங்களை இயற்றும் பொழுது, தனி சட்டத்தை இயற்றும் பொழுது அதுக்கு தனி நீதிமன்றம், அதுக்கான தனி வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், தனியான நிதி, இது எல்லாமே ஒதுக்குவாங்க. இப்போ வழக்கமாக ஐபிசி செக்ஷனில் ஒரு படுகொலை நடக்குது அப்படின்னா, அந்த படுகொலையை வந்து 10 வழக்கு, 20 வழக்கு, 30 வழக்கு இருக்கிற இடத்துல இந்த வழக்கும் போய் நிற்கும் போது, இப்போ 2015 நடந்தது, இப்போ 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 22 ஆயிடுச்சு, 7 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டது. ஆனால் சிறப்பு சட்டம் இயற்றும் பொழுது ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஓராண்டுக்குள்ளேயே இந்த வழக்கு முடிஞ்சிடும், 2015 இந்த வழக்கு முடிஞ்சிருக்கும். அப்போ இந்த வழக்கின் மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது, இந்த மாதிரியான படுகொலை, இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிறது கோகுல்ராஜ் படுகொலை தான் தமிழ்நாட்டில் இறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள், நிலைப்பாடு. அதற்கு அரசு வந்து இந்த தனி சட்டத்தை இயற்றி, இந்த தனி சட்டத்தின் மூலமாக ஒரு பரப்புரையும் செய்யணும். நீங்கள் வந்து வெறுமனே மக்கள் இந்த மாதிரி சாதி வெறியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து குற்றம் சுமத்திட்டு கடந்து போயிட முடியாது. இது என்ன நோக்கத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விரிவுபடுத்தி, இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான வன்முறை தான். இந்த ஆணவ படுகொலைகள் நடப்பது பெண்களுக்கு எதிரானது. பெண்கள் வந்து சாதி மாதிரி திருமணம் செய்கிறாங்கிறதெல்லாம் படுகொலை நடக்குது. நீங்கள் அதுதான் பெண்களை அச்சுறுத்துவது, பெண்களை அடக்குவது, பெண்களை ஒடுக்குவது, பெண்களை வந்து சொத்தாக பார்க்குறது அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பெரிய விளக்க கொடுக்குறது, அதை பரப்புரை செய்கிறது மூலமாக இதை வந்து மாற்ற முடியும். அரசு இதில் வந்து முழு முயற்சி எடுக்கணும். இந்த தனி சட்டம் இயற்றி, தனி சட்டத்தின் மூலமாக மக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் தடுக்கப்படும். நன்றி. உங்களுடைய இணைவுக்கும் நீங்கள் பகிர்ந்துள்ள கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.